டிம்பிள், நீ இப்பதானே இந்த கோழிகள் எல்லாம் பாக்குற? இதுங்கெல்லாம் பாக்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கல்ல? எல்லாம் உள்ள சாப்பாடு சாப்பிட்டு இருக்கு பாருப்பா. பண்டி பக்கத்துல தண்ணி கூட வச்சிருக்கான் குடிக்கிறதுக்கு. இந்த கோழிங்கெல்லாம் வெளியில எஸ்கேப் ஆக பாக்கும் தெரியுமா? அதுக்காக தான் பண்டி இவ்வளவு பெரிய கூண்டு செஞ்சு வச்சிருக்கான். ஆமா நான்சி, நான் ஊருக்கு போனதுனால இதெல்லாம் பார்க்கவே இல்ல. பாக்கறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. கீழ இருக்கிற ஏதோ சாப்பாடு சாப்பிட்டுருக்கு. எங்க அம்மா கிட்ட சொல்லி நானும் இதே மாதிரி கோழிங்கெல்லாம் வாங்கி விட போறேன் கூண்டுக்குள்ள. நான்சி, டிம்பிள் ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் கோழிங்களே பாத்துட்டு இருப்பீங்க? நம்ம ஸ்கூலுக்கு போய் புக்ஸ் எல்லாம் வாங்கணும்ல, எப்ப போலாம்? பிங்கி பிங்கி, நாளைக்கு போலாம். பிங்கி, இன்னைக்கு எங்க அம்மா வெளியில போயிருக்காங்க, அதனால நாளைக்கு போலாம். பண்டி, ஏன் பண்டி திடீர்னு மாடு பயங்கரமா சத்தம் போடுது, கோழிங்க கூட சத்தம் போடுற மாதிரி இருக்கு? நீ சொல்றது கரெக்ட் தான் அபி, மாடு கூட திடீர்னு சத்தம் போடுது, கோழிங்க எல்லாம் பயங்கரமா சத்தம் போடுது. என்னன்னு தெரியலையே, உள்ள ஏதாவது பூச்சி ஏதாவது பூந்திருக்குமா? அச்சச்சோ பண்டி, உங்க வீட்டு கூரை மேல பாரு, எவ்வளவு பெரிய பாம்பு ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்குன்னு இங்க தான் வந்துட்டு இருக்கு. அச்சச்சோ, ஆமா நான்சி, கோழிங்கள புடிக்கிறதுக்கு வந்திருக்குமோ? கோழிங்க சத்தத்தை கேட்டு வந்திருக்கும், எங்க அம்மா வேற வீட்டுல இல்லையே. பண்டி பண்டி, அங்க பாரு பண்டி, அது கிட்டது வருது பண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஓடிடலாமா? ஏ நான்சி, பயப்படாத, நான் இருக்கேன்ல, உன் பக்கத்துல இருக்கிற கட்டையை எடுத்து கொடு எனக்கு. ஏ பண்டி, சொன்னா கேளு பண்டி, இவ்ளோ பெரிய பாம்பெல்லாம் நம்மனால அடிக்க முடியாது, நம்ம பேசாம ஓடிரலாம். ஏ, நம்ம ஓடுனா அது இந்த கோழிங்கள எல்லாம் புடிச்சு முழுங்கிரும் பா, பயப்படாதீங்க. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் மட்டும் அதை அடிக்கிறேன் பாருங்க. அச்சச்சோ, அங்க பாருங்க, இந்த பண்டி சொல்ல சொல்ல கேட்காம ஏணி மேல ஏறிட்டான். நீங்க எல்லாரும் அங்கேயே இருங்க, நான் இந்த ஏணி மேல இருந்து இந்த கட்டையை வச்சு அடிக்கிறேன், அது போயிரும். என்னது இது, போகவே மாட்டேங்குது, நல்லா கட்டையிலேயே அடிக்கிறேன், இரு. அச்சச்சோ, அந்த பாம்பு பயங்கரமா சீறுது, பண்டி பக்கத்துல நின்னுட்டு இருக்கானே. பண்டி, இந்த பக்கம் வந்துடுடா. ஏய் நான்சி, டிம்பிள், அங்கேயே நின்னுட்டு இருக்காதீங்க, கட்டில் மேல ஏறிடுங்க, அந்த பக்கம் போயிருங்க. ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ பண்டி, பயமா இருக்கு பண்டி, அது கிட்ட வருது, எங்க கிட்ட தான் வருது, கொத்திருமோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் கொத்தாது, முதல்ல கட்டில் மேல ஏறுங்க. தம்பி, அப்படிதான், குச்சி எடுத்து ஒரு அடி விடு, போயிரும். அடிச்சிரு, பயப்படாத, அடி. ஐயோ, எனக்கே பயமா இருக்கே, இருந்தாலும் கடிச்சிருமோன்னு பயமா இருக்கு, அதனால அடிக்கிறேன். என்ன சொல்ற, என் தலைக்கு பின்னாடி பாம்பா? பண்டி, நான்சி, அந்த பாம்பு ஓடிருச்சு. பண்டி, நீ அங்கே நில்லு, இந்த பாம்பை நான் அடிச்சிடுறேன். போ அந்த பக்கம், எங்க கோழிங்களை அப்படிக்க வர்ற, இன்னைக்கு உன்ன சும்மா விட மாட்டேன். ஏ போகுது போகுது, அந்த பாம்பு பயந்துட்டு பின்னாடியே போயிருச்சு. அச்சச்சோ, இங்க ஒரு பாம்பு பயப்படாம என் கிட்டயே வருது பண்டி, அது என்ன கொத்திருமோன்னு பயமா இருக்கு. பயப்படாத நான்சி, இது ஒரு பச்சை பாம்பு தான், இது அடிச்சா ஓடிரும், இப்ப பாரு, போயிரும் பாரு. அப்பாடா, இந்த பாம்பும் போயிருச்சு, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கீங்க. புதுசா வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோட்டிபிகேஷன் வரும் இல்லையா, அந்த நோட்டிபிகேஷன் வந்து 10 இருந்து 15 மினிட்ஸ்க்குள்ள லைவ் சாட் ஓபன் ஆயிருக்கும். அந்த லைவ் சாட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்க நேம், பிளேஸ் அண்ட் ப்ரீவியஸ் எபிசோடுடைய ஆன்சரை டைப் பண்ணுங்க. அந்த லைவ்ல வர்றவங்கல இருந்து தான் டெய்லி 3 வின்னர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோக்கான க்வெஸ்சன், இந்த வீடியோல மொத்தமா எத்தனை பாம்பு வந்துச்சு?